Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. Dosai vagaigalil ovvoruvarukkum ovvoru choice irukkalam. Anal ella vagai dosaigalukkum ore choice idayam. Surah Guide 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற Surah Guide அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. பிரதமர் மோடி கச்சிதமான ஆடை அணிவதற்கு பெயர் போனவர். தான் பங்கேற்க போகும் நிகழ்ச்சிக்கு ஏற்ப வித்தியாசமான ஆடை அணிந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவர். மாநிலங்களுக்கு விசிட் போனால் அந்த மாநில கலாச்சாரங்களுக்கு ஏற்ப ஆடை அணிந்து அம்மாநில மக்களை வசீகரித்து விடுவார். தமிழகம் சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளுக்கு வேட்டி சட்டை அணிந்து அசத்தி இருக்கிறார். அந்த வகையில் இப்போது 3வது முறையாக பிரதமர் பதவியை அவர் ஏற்றுள்ளார். பதவியேற்பு விழாவுக்கு அவர் என்ன உடை அணிவார் என்ற எதிர்பார்ப்பும் பல தரப்பினருக்கு இருந்தது. இந்த முறை அவர் வெள்ளை குர்தா அணிந்திருந்தார். அதன் மேல் நீல நிற கட்டம் போட்ட ஜாக்கெட் போட்டிருந்தார். கருப்பு கலர் ஷூ அணிந்திருந்தார். மோடிக்கு குர்தாவும் ஜாக்கெட்டும் கச்சிதமாக பொருந்தின. பளிச்சென்று வசீகரமாக காட்சி அளித்தார். தலைமுடி, மீசை, தாடியை சரியான அளவில் ட்ரிம் செய்திருந்தார். பதவி ஏற்க வந்திருந்த மோடியின் தோற்றம் எடுப்பாக இருந்தது. அவர் காரில் கலக்கலாக வந்திறங்கினார். 73 வயதான போதும் மோடியின் அழகும் ஸ்டைலும் கொஞ்சமும் குறையவில்லை என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசினர். மேடையை நோக்கி அவர் கெத்தாக நடந்து சென்ற போது கரகோஷம் காதை பிளந்தது. आभार स्वीकार करते हुए नवनिर्वाचित प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी तीसरी बार इस देश की बागडोर संभालने के लिए तैयार. கர்ஜிக்கும் குரலில் மே நரேந்திர தாமோதர தாஸ் மோடி என்று சொல்லி மோடி பதவியேற்கும் போது அரங்கமே அதிர்ந்தது. மே நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூன் கி मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा. मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा.